அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இப்போ ஒரு என்ஜாயபிள் ஈவினிங். ஐயா வந்து இவங்க உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்காங்க, காலையில பேசுனாங்க, இப்போ உங்களோட பேசுவாங்க. ஐயா உங்களுடைய விளக்கத்தை எல்லாருக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி ஐயா, இன்னைக்கு நம்ம வந்து காலையில நம்ம வந்து ஞான புரிதல்ங்கிற மாதிரி, ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடணும், ஞானம்னா என்னங்கிற டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம தெரிஞ்சிட வேண்டியது அது ஒன்று தான், வேற ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் நாம் நிறைய லோடடாக இருக்கிறோம், அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஏதோ முரண்பட்டதுனால நாம் தெரிஞ்சுக்கிட்டதை கூட இன்னும் கொஞ்சம் பல ஆங்கிள்லையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்துட்டோம். அதனால் நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவாக இதை நம்ம இன்னைக்கு, இப்போ ஜீவமணியா பேசுனாங்க, சரவணனையா பேசுனாங்க, இப்போ இன்னைக்கு அதே வரிசையில் மனோலயம் மனோநாசம்ங்கிற ஒரு டெர்மினாலஜியை நம்ம கொஞ்சம் அதோட தொடர்பு பிடிச்சி நம்ம விளங்கிக்கிடுறோம். இது வந்து ஆன்மீக சாஸ்திரங்களில் மனோலயம் மனோநாசம்னு சொல்லி கொஞ்சம் பிரதானப்படுத்தி ரொம்பவும் பேசியிருப்பாங்க. அதை நம்ம கருத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் அதை இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து மனோலயம் மனோநாசம் நான் என்னங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். மனோலயம்னா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம கண் முன்னால் வந்து ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்கு. நம்ம கண்ணில் வந்து அந்த அரச மரத்தினுடைய பிம்பம் வந்து நம்ம கண்ணில் பிரதிபலிக்குது. பிரதிபலிக்கிறது அப்புறம் அதே பிரதிபலிப்பு வந்து நம்ம மனதிலையும் பிரதிபலிக்குது. முதல்ல வெளியே இருக்குது ஒரு அரச மரம், அது நம்முடைய புலன்களில் முதல்ல பிரதிபலிக்குது. புலனில் பிரதிபலித்த அடுத்த கணம் மனதில் பிரதிபலிக்குது. அந்த பிரதிபலிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நம்ம மனமே ஒரு வினாடி அந்த மரமாக மாறிடுது. அப்படி மாறினாத்தான் நமக்கு வந்து அது என்ன நீட்டு நமக்கு வழங்கும். இப்போ உதாரணமாக நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், இதில் என்ன ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்த ஒட்டி யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு, போனதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். என்ன சொன்னால் உங்கள் மனசு வந்து முழுக்க இதில் ஆக்குப்பை ஆகிட்டு, இதில் ஆக்குப்பை ஆனதுனால அது இன்னொரு இடத்துக்கு டைவர்ஷன் ஆக மாட்டாங்க. அப்போ அதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் ஆக்குப்பை ஆகிறத வந்து இந்த மனசு வந்து ஆக்குப்பை ஆனால் தான் ஒரு விஷயத்த புரிஞ்சிட முடியும். அப்படி ஆக்குப்பை ஆகிறதுக்கு பேர் வந்து மனோலயம்னு சொல்கிறது. அப்போ நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்துக்கிடுது. ஆக்குப்பைங்கிறதே வந்து மனசு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் எதையாவது ஒரு வடிவத்தை மேற்கொள்ளுது. அந்த வடிவத்தை மேற்கொள்றது மூலமா நம்ம என்னதை பார்க்குறோமோ என்னதை கேட்குறோமோ அதை புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ அதை புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் ஒரு வினாடி அதுவாகவே மாறி. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வாயில் ஒரு இனிப்பை போடுறோம், ஒரு வினாடி வந்து நம்மளுடைய சென்சிட்டிவிட்டி எல்லாமே அந்த இனிப்பாக மாறிடுது. அந்த இனிப்பாக மாறுறது மூலமாக தான் இனிப்பை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியும், நம்ம சென்ஸ் பண்ணவே முடியும். வேற அப்படி இனிப்பாக மாறினதை வந்து நம்ம இனிப்பு தாங்கிறத மனசு உள்ள இது பண்ணும் பொழுது அடுத்த அடுக்கில் வந்து மனசு மூலமாக அதை கிரகிச்சு மனோரீதியாக அதை புரிஞ்சுக்கணும். சென்சஸ் புரியுது, பிறகு சென்சஸ் வந்து ஃபீல் பண்ணுது, பிறகு மனசு வந்து அது மாயமாக மாறியது. அப்போ எதுவாக இருந்தாலுமே கடைசியில் ஃபைனலாக வந்து இது மனம் வந்து அதோட இது பண்ணி மனமே அதனுடைய வடிவமாக மாறும். நம்ம எதை ஃபீல் பண்ணுறோமோ எதை டேஸ்ட் பண்ணுறோமோ அதனுடைய அம்சமாகவே மாறினதுக்கு அப்புறம்தான்
அந்த மனமே கொஞ்ச நேரம் ஒரு வினாடி அப்படி மாறி போயிருது. மாறினது மாறி மாறி தான் எல்லாத்தையுமே அதை புரிஞ்சுக்குது. இதை வந்து மனோ லயம்னு சொல்றோம். இப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, கோபம் ஏற்படுது. இது எல்லாமே உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் எல்லாமே இந்த உணர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு முன்னால கூட லயம் ஏற்படுது. நம்ம வந்து ஒரு கோபப்படுற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ ஒரு சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா அது புரிஞ்சுக்கிறது ஒரு கட்டம். புரிஞ்சதுனுக்கு அடுத்த கட்டத்தில் சில உணர்ச்சிகள் நமக்கு வெளிப்படுது. பயமாக வெளிப்படுது, கோபமாக வெளிப்படுது, வருத்தமாக வெளிப்படுது, மகிழ்ச்சியாக வெளிப்படுது. இப்படிலாம் வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகளுமே கூட அந்த உணர்ச்சிகளுமே கூட நம்ம மனதினுடைய வடிவத்தோடு தான் அது வெளிப்படுது. அப்போ எல்லா உணர்ச்சிகளுமே மனோ லயம்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத கேட்குறீங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கேட்கறது புரிஞ்சுக்கிறது எல்லாமே மனோலயம் தான். மனோலயத்தினுடைய உதவி இல்லாமல் கேட்கவும் முடியாது, புரிய முடியாது. இப்போ நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இந்த ஞானங்கிறது கூட மனோலயம் தான். இந்த மனோலயங்கிறது இதுதான் எல்லாமே. நமக்கு தெரிகிறது அத்தனையுமே மனோலயம் தான். நம்ம ஃபீல் பண்ணுறது அத்தனையுமே மனோலயம் தான். இந்த மனசு, ஏன்னா எல்லாத்தையுமே மனசை வச்சு தான் நம்ம செய்கிறோம். மனசை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அத்தனையுமே மனதினுடைய வடிவமாக்கி தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடுறோம், எல்லாத்தையுமே நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ மனதின் வடிவமாக்காமல் நம்ம எதையுமே நம்ம டிரான்ஸ்லேஷனே கிடையாது. நம்முடைய அத்தனை டிரான்ஸ்லேஷனுமே மனோ லயத்து மூலமாக தான் நடைபெறுது. இப்போ மனோ நாசம்னுட்டு அடுத்தாப்புல ஒரு தன்மை வருது. மனோநாசம்னு சொன்னால் மனசே இல்லாமல் போகிறதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா தூங்குகிறோம், கனவு காண்றோம். கனவு கூட ஏதோ ஒரு வகையான ஒரு லயம் ஏற்படுது, ஏற்பட்டு அந்த கனவுங்கிறது கூட ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கனவே இல்லாமல் நல்லா நிம்மதியாக நமக்கு இருக்கிறதே தெரியாமல் நம்ம தூங்கிப்போம். இதெல்லாம் வந்து மனோ லயமா மனோ நாசமா நீ பார்த்தா அதையுமே மனோ லயத்துல தான் சேர்க்கிறாங்க. நல்ல தூக்கமும் கூட மனோலயம்தான், கனவு கூட மனோலயம்தான். ஒரு சமாதி நிலை, எத்தனை விதமான பாவ சமாதின, இருவகற்ப சமாதின, எத்தனை விதமான சமாதி நிலைகள் இருக்கு. தியானத்து மூலமா ஏற்படக்கூடிய சமாதி நிலைகள்லாம் இருக்கு. அத்தனை சமாதி நிலைகளுமே மனோலயம்தான். பார்த்தோம்னா மனோலயத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு அத்தனையுமே மனோலயமா தான் இருக்கு. இப்ப மனோ நாசம்னா என்னது? இப்ப நம்ம நல்ல தூக்கத்துல மனமே முடங்கி போயிட்டுது, சமாதி நிலையில மனமே முடங்கி போயிட்டுது, இதுதான் மனோ நாசமானு பார்த்தோம்னா அதுவுமே கூட ஒரு மனோலயத்துலதான் சேர்க்கிறான். மனமே அங்கே முடங்கி போனாலும் கூட அது ஒரு மனோலயத்துல தான் இருக்கு. முடங்கி போறது கூட ஒரு மனோலயத்தினுடைய அம்சமாக தான் முடங்கி போறதையும் விவரிக்கிறாங்க. இப்போ இதுல வந்து மனோநாசத்துக்கு ஒரு உறுதுணையா மனோநாசத்துக்கு உதாரணமா சொல்றாருன்னா ஒன்னையுமே காணும். இதெல்லாம் மனோலயம், இதுதான் மனோநாசம்னு சொல்ற மாதிரி மனோநாசத்துக்கு அங்கே இடமே இருந்த மாதிரி தரும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்து மதத்தில் வந்து ஒரு மூன்று விதமான மும்மூர்த்திகள்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்லி மூணு மும்மூர்த்திகளை சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய அம்சம் என்னன்னு சொன்னால் படைக்கக்கூடியது எல்லாமே வந்து பிரம்மாவினுடைய தொழில். படைச்சதை காப்பாற்றுறது வந்து விஷ்ணுடைய தொழில். எல்லாத்தையும் அழிக்கிறது வந்து சிவனுடைய தொழில் சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிவனை வந்து மும்மூர்த்திகள்லையும் தலை மூர்த்திங்கிற மாதிரி பிரதானமான மூர்த்தின்னு சொல்றது உண்டு. எனக்கு ஒரு ரொம்ப காலமா ஒரு சந்தேகம் இருந்தது, அழிக்கிறதுக்கு ஒரு கடவுளா,
படைக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், அதை வாழ வைக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கலாம், அடிக்கிறதுக்கு ஒரு கடவுளா? அதுவும் அதுதான் தலைமையான கடவுளா? சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. பிறகு நம்ம இது விஷயங்களெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது சரிதாங்கிற ஒரு இது வந்தது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், மனோநாசம்ங்கிற ஒரு பேர் வந்து நமக்கு ஏதோ ஒரு இந்த பொருள் வந்து கொஞ்சம் முரண்பட்ட பொருளாகிடுது. அந்த மனோநாசங்கிற பேரை எடுத்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி மனோநாசங்கிற பேரை மனோ லய நாசம்னுட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ மனோநாசத்துக்கு மனோலய நாசத்துக்கு ஒரே ஒரு ஒரு உதாரணம், ஒரே ஒரு அம்சத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். மனோலயத்துக்கு அத்தனையும் சொல்லலாம். உலகத்தில் உள்ள அத்தனை அனுபவங்களையும் அத்தனை அம்சங்களையுமே மனோலயத்துக்கு உதாரணமாக சொல்லிடலாம். ஏன்னா ஞானத்தை கூட மனோலயத்தில் தான் வருது. மனோநாசத்துக்கு மனோலய நாசத்துக்கு இப்படி ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்ம லிபரேஷன் முக்தி மோட்சம்னு சொல்ற அந்த ஒண்ண மட்டும்தான் மனோலய நாசத்துக்கு உதாரணமா சொல்ல முடியும். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த லயநாசங்கிறது வந்து எல்லா லயங்களும் கலையிறதை தான் வந்து லயநாசம்னு சொல்றோம். அந்த அதுதான் வந்து லிபரேஷன் சொல்றோம். நமக்கு எல்லா அனுபவங்களுமே தோன்றின அனுபவங்கள்லாம் மறைஞ்சு போயிடணும். அப்படி மறைஞ்சு போகும்போது தோன்றினதெல்லாம் மறைஞ்சு ஆறா மாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு மாற ஓடுற இதுதான் வந்து லயம் கலைஞ்சு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொருளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மனசு வந்து அந்த பொருளாகவே மாறி கொஞ்சம் நேரம் இருக்கும். சரி, நீங்கள் அடுத்த பொருளை பார்க்கணும். அடுத்த பொருளை பார்க்கும்போது இந்த இது கலைஞ்சாதபடி அடுத்த பொருளை உங்களால் பார்க்க முடியாது. அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு லயம் வந்து இன்னொரு லயமாக மாறினா தான் உங்களுக்கு அடுத்த ஒரு கம்யூனிகேஷனோ அடுத்த தொடர்போ ஒரு செயல்பாடோ இருக்கிறதுக்கு சாத்தியம். இல்லைன்னு சொன்னால், ஒரே இதில் லயமாயிட்டீங்கன்னா அதில் முடங்கி போகிறதுக்கு வாய்ப்பாயிரு. எதையாவது ஒன்றெல்லாம் கிட்டத்தட்ட வந்ததுன்னா அது உரைநிலை மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம உரைநிலை மாதிரி மாறாதபடி ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னாலே, ஒரு லயத்திலிருந்து அடுத்த லயத்துக்கு நம்ம போகணும். அப்போ ஒரு லயத்திலேருந்து அடுத்த லயத்துக்கு போகிறதுக்கே என்னன்னு சொன்னால் அந்த லயம் கலையணும். ஒவ்வொரு லயமும் கலைஞ்சா மட்டும்தான் அடுத்த லயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாழ்க்கையினுடைய உயிரோட்டத்துக்கே காரணம் வந்து இந்த லய நாசம்தான் காரணமாக இருக்கு. அந்த எதுவுமே கலையாமல் இருக்கிறதே அப்படியே லாக் ஆகிட்டுன்னு சொன்னால் எல்லாமே ஜடப்பொருளாக மாறிடுது. இப்போ ஜடப்பொருளுமே கூட எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுலேயும் கூட அணுக்கள் எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. இயங்கிறதுன்னு சொன்னாலே மாற்றம் தான். அப்போ அந்த மாற்றம் இருந்தால் மட்டும்தான் உயிர்த்தன்மையே இருக்குன்ட்டு அர்த்தம். அப்போ மாறாத நிலைங்கிறது ஒரு தற்காலிகமாக இருக்கலாம். அப்போ லயங்கிறது ஒரு தற்காலிகமாக வரக்கூடியதுதான். ஆனால் அது வந்து அந்த தற்காலிகத்திலிருந்து விடுபட்டு அடுத்ததுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் அந்த உயிரோட்டமான தன்மைக்கு வந்து அதில் கலைஞ்சு போகணும். ஒன்றும் எதுலேயுமே லாக் ஆகக்கூடாது. எல்லாமே மாறிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மை. இப்போ இந்த மனசு வந்து எங்கேயாவது லாக் ஆயிட்டுன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு சில நேரங்களில் லாக் ஆகிறது கூட விரும்புவோம். இப்போ நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இந்த மகிழ்ச்சி நம்மளோட போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே தொடர்ந்து நீடித்தா நல்லாயிருக்குங்கிற எண்ணம் வரும். அப்போ அதில் நம்ம லாக் ஆகிறது கூட பரவாயில்லன்னிட்டு தோணும். அந்த லயத்தில் கூட இருக்கலாம்னு மாதிரி தோணும். இப்போ அதே நேரத்தில் துக்கமோ துயரமோ வருத்தமோ பயமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெறுப்புணர்வுகளோ இப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துன்னு சொன்னால் அதுலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம். அப்போ அது என்ன சொன்னால் விடுபடணும்னு நினச்சாலும் அது விடுபட முடியாமல் அதுலேயே லாக் ஆகிட்டு சுற்றிக்கிட்டு ஒரு சுழல் மாதிரி மாட்டிடும். இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், இந்த லயம்ங்கிறது வந்து
எந்த அளவுக்கு சரியானதோ அந்த அளவுக்கு அந்த லய நாசமும் ஏற்படும். அப்பந்தான் அது வந்து ஆரோக்கியமான ஒரு நல்ல. இப்போ நாம் வந்து பொதுவாகவே நாம் எல்லாம் ஆன்மீக உலகத்தில் பொறுத்தளவுங்கன்னா இந்த லயங்கிறது தான் சிறப்பு. நல்ல அனுபவங்கள் வேணும், நல்ல அனுபவங்களில் நிலச்சிருக்கணும் அப்படி சொல்லி ஒரு எண்ணம் தான் நிறையா இருக்கு மேலே வாங்கி இருக்குது. ஆனால் எந்த லயமுமே சரியில்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் முதல்ல நம்ம மனசளவில் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இதுதான் வந்து அறிவுபூர்வமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு சரியான ஒரு நிலை. அந்த மனோ லயம் வர்றது வந்து நிரந்தரமாக இருக்கிறது சரியே இல்லை, அது ஒரு ஆரோக்கியமே இல்லை, அது வந்து ஏதோ ஒரு முடக்கி வைக்கப்பட்ட நிலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல நாமளே வந்து மனோலயத்தினுடைய குறைபாடுகளை தெரிஞ்ச மாதிரி ஆகும். இப்போ மனோலயத்தினுடைய குறைபாடுகளை தெரிஞ்சாதான் அப்போ மனோலய நாசத்துக்கு நாம மனப்பூர்வமான சம்மதம் நம்ம கொடுப்போம். ஏன்னா அதுக்குமே நம்ம மனோலயம் தான், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கூட மனோலயம் தான். இருந்தாலும் கூட அது தன்னுடைய லிமிட்டேஷன் என்னங்கிறது அந்த மனோலயமே புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம மனோ நம்முடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிடுறதுமே கூட அதுவும் மனோலயத்தில் ஒன்று தான். இப்போ அந்த மனோலயமே மனோலயத்தினுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிடுறது தான் இந்த ஆன்மீக ஒரு தன்மையினுடைய நோக்கம். சொல்லப்போனால் இது வந்து ஆன்மீகன்னு சொல்லாதபடி ஒரு அறிவியல் ரீதியான உண்மை. அது நம்ம மனசு வந்து சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லி சொன்னாலே அது எங்கேயுமே லாக் ஆகக்கூடாது. லாக் ஆகிறதுக்குலாம் வந்து மனோலயத்தில் லாக் ஆகிருக்கு. அப்போ உண்மையிலேயே மனோலயம் வந்து இயற்கையிலேயே அது கலையுது. இப்போ இந்த நம்ம வந்து மனாசத்தை மனோலய நாசத்தை வந்து நாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே வந்து மனோலயத்தை ஒட்டி மனோலய நாசம் வரத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நாம் தான் வந்து விடாப்பிடியாக நாம் வந்து லயத்தை தேர்ந்தெடுத்து அல்லது சண்டை போடுறது மூலமாகவோ அல்லது விரும்பி பிடிக்கிறது மூலமாகவோ சில லயத்தில் மாட்டிக்கிடும். அப்போ மனதில் உடைய லயங்கள் சரியில்லை, மனோலயங்கள் என்ன லயமாக இருந்தாலும் சரி, அது ஆனந்தமான லயமாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு நெகட்டிவான ஒரு எமோஷனாக இருந்தாலும் சரி, மனோலயங்கள்ங்கிறதெல்லாம் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒன்றா இருக்கணும். தோன்றி மறையக்கூடியது தான் கரெக்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு மனோலயம் முக்கியமோ அந்த அளவுக்கு மனோலய நாசமும் முக்கியம். ரெண்டுமே ஈக்குவல். அதனால் அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனோ இயக்கமே உயிரோட்டமான இயக்கமாக மாறிடும். இல்லைன்னு சொன்னால் ஒரு முடங்கி போன ஒரு முடக்கி வைக்கப்பட்ட இயக்கமாக மாறி நல்ல பார்த்தா நல்ல இயக்கம், நல்ல அனுபவங்கள், நல்ல உணர்ச்சிகள்னுட்டு நினச்சி நம்ம அதில் அட்டாச்மெண்ட் ஆகுறதும் கூட அது ஒரு வகையான ஒரு முடக்க நிலை. அதனால் மனதினுடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்தளவில் அந்த மனோலயமும் தேவைதான். மனோலயத்தை ஒட்டினாப்புல அந்த மனோலய நாசமும் நமக்கு அவசியமான ஒன்று தான். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டத ஒட்டி மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு பயணத்துக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது நாம் இப்போ இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் நானும் கூட கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ நிறையா வந்து நிறையா சந்தேகங்கள்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாளைக்கு நாம் வந்து இந்த அகம் புறம்னுட்டு ஒரு வகுப்பு எடுக்க போகிறோம். அந்த அகம் புறம்ங்கிற வகுப்பு எடுத்ததுக்கு அப்புறம்தான் ஏன்னா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற அம்சங்கள்லாம் அதில் தான் நிறையா இருக்குது. அதனால் அதுக்கு அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா தான் அது அந்த கேள்வி வந்து இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் அது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பூசி மழுகின மாதிரி தான் இருக்கும். அது அதனால் அது ஒரு டைரெக்டாக உங்களை அதை உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்குற மாதிரி அமையாமல் இருக்கும். அதனால் நம்ம எந்த கேள்விப்பதிலும் வச்சுக்கிட்டாலுமே கூட நாளைக்கு வச்சுக்கிட்டோன்னா அது சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நம்ம அந்த காலையில் இந்த அகம்புறம்ங்கிறத முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த கேள்வி வேணாலும் வச்சுக்கிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் எந்த எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நாளைக்கும் வச்சுக்கலாம், நாளை முன்னாடி போனாலும் கூட கேள்விப்பதில் வச்சுக்கலாம். ஆனால் இது எப்போவுமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு முதல் வகுப்பு, அகம்புறங்கிற ரெண்டாவது வகுப்பு, இந்த ரெண்டு வகுப்பையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வி பதில்ங்கிறது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான கேள்வி பதிலாக நிகழ்ச்சியாக இருக்கும். அதனால் நாம் வந்து இப்போதைக்கு இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறாருந்தா இந்த மனோலயம் மனோலய நாசங்கிறதுல ஏதாவது
அந்த டெர்மினாலஜிலையோ அது என்ன மீனிங்கை கன்வே பண்ணுதுங்கிறதுலையோ ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேளுங்க. மற்றபடி ஜெனரலாக எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம், நம்ம காலையில் எடுத்த சப்ஜெக்டில் கேள்விகள் இருக்கலாம், அல்லது வேற உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்ல இருக்கலாம். இப்போ ஒரு அன்பர் கூட கேட்டிருந்தார், அதாவது எனக்கு சிலதெல்லாம் திருப்பி திருப்பி நம்ம மறந்த மாதிரி இருக்கு, திருப்பி திருப்பி நினைவுபடுத்தணுமாங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டாங்க. அது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த மனோ லயம்னா என்ன, மனோ நாசம்னா என்ன, அந்த இதில் இது என்ன மீன் பண்ணுதுங்கிறது சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தால் மட்டும், இந்த டெர்மினாலஜியில் உள்ள ஒரு விளக்கத்துக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மற்ற கேள்விகளும் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். மனோலயம் மனோலய நாசம், இது கொஞ்சம் ஈஸியா வெளியே புரியாது கிடைக்காது. ஸோ கோல்டன் சான்ஸ் ஐயா இருக்காங்க, ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவினாஷ் அன்மியூட் பண்ணியிருக்கேன், வாங்க. அவினாஷ் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மனோ நாச லய நாசம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, அதுல சரி தவறுனா நானே சொல்றேன், சுட்டி காட்டுறேன். உங்களுக்கு உங்களுக்கே ஒரு உதாரணம் என்ன தோணுது, மனோ லயம்னா என்ன தோணுது, மனோ லய நாசம்னா என்ன தோணுது? எனக்கு புரியலங்க ஐயா, அந்த வேர்ட் அந்த இது யூசேஜ் புரியலங்க ஐயா. அதாவது நம்ம வந்து இப்போ எதை பார்த்தாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்தை பார்க்குறீங்க, அந்த மரத்தை பார்த்தான்னு சொன்னால் உங்கள் மனமே வந்து ஒரு வினாடி அந்த மரமாக மாறினா மட்டும்தான் உங்களுக்கு மரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். அப்போ எல்லாத்தையுமே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரத்துக்கு அதான் மாறி மாறி நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி எந்த உணர்ச்சிகள் வந்தாலுமே கொஞ்சம் வினாடி அந்த உங்கள் மனசே அந்த இடத்துக்கு மாறிடுதுமா. அந்த நீங்கள் ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, ஒரு வினாடி உங்கள் மனசே வந்து வருத்தமாக மாறிடுது, ஒரு வினாடி மகிழ்ச்சியாக மாறிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் மனமே வந்து அந்த கேள்வியாக மாறிடுது கொஞ்சம் நேரத்துக்கு. அப்படி கேள்வியாக மாறினா தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்க முடியும். அப்போ ஒரு வினாடி வந்து உங்களுடைய மனமே, உங்கள் மனம் எடுத்தாலும் அறிவுன்னு வச்சாலும் சரி தான், டோட்டல் உங்கள் டோட்டாலிட்டி எல்லாமே மனோ அம்சத்தை பொறுத்தளவில் உங்கள் டோட்டல் மனமே உங்கள் அறிவே எல்லாமே சேர்ந்து ஒரு வினாடி உங்கள் கேள்வியாக ஒரு வினாடி மாறிடுது. பழையபடி நான் வந்து அதுக்கு ஏதாவது பதில் சொன்னேன்னு சொன்னால் ஒரு வினாடி நான் அந்த பதிலாக உங்கள் மனசை அது மாறினதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பதில் சொன்னேங்கிறதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ உங்கள் மயமாக மாறுறதுக்கு கொஞ்சம் மனமே மனமாக மாறி மாறி தான் எல்லாமே புரிஞ்சுக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி இந்த டோட்டல் அம்சத்தை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே முட்டையாக வச்சுக்கிடுங்க, மனம்னுட்டு வச்சுக்கிடுங்க. ஓகே, அந்த எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு பொருளாக மாறிடுது. இப்போ மனதோட இயக்கத்தை பற்றி சொல்கிறது தான் நேச்சர் ஆஃப் மைண்ட். ஆமாம், ஓகே ஓகே. நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இதாக ஒரு அம்சமாக மாறி நீங்களே அதான் மாறி கொஞ்சம் நேரம் உட்காந்துடுறீங்க. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு க்வெஸ்சனையா, இப்போ இந்த இப்போ புரிதல் கூட ஒரு வகையான ஒரு மனோலயம் தானங்கய்யா? புரிதல் கூட ஒரு மனோலயம் தான், ஞானம்ங்கிறது மனோலயம்னு தான் சொன்னேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் மனசு மூலமா தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. எல்லாமே மனோலயம் தான், மனோலயம் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்ப பிரச்சனைங்கிறது வந்துட்டு இந்த மனோலயம் இதை நீட்டிக்கிறதுல தான் நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்றீங்களா? இல்ல வந்தது வந்தது போகாம திருப்பி திருப்பி ரினியூவல் ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா? அப்ப அது வந்து ஒரு சுழலா மாறிடுது. ஒரு லயம் ஆயிட்டுன்னு சொன்னா அடுத்த முன்னாடி அது கலையணும், அது
அது கலையாம ஒரே இதை திருப்ப திருப்ப அது அதுலயே இருந்துகிட்டு இருக்கும்போது அது அது வந்து ஒரு சுழல் மாதிரி மாறிடுது. ஓகேங்க, இப்போ நம்ம வந்துட்டு இதுதான் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஆமா ஆமா, அது கூட என்னன்னு சொல்லி சொன்னா அதை எப்படினாலும் அதை அப்படி ஈஸியா எடுத்துக்கிறோமோன்னுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது கூட அந்த லய நாசத்துக்கு உதவியா இருக்கு. ஓகே, இப்போ வாழ்க்கைக்கு வந்து ரெண்டுமே தேவைதானுங்களே? ரெண்டுமே தேவைதான், ரெண்டுமே தேவைதான். ஓகே, ஆனா இப்போ பொதுவா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மனோலய நாசத்துலதான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோமாங்களே? இல்ல, மனோலய நாசனிட்டு ஒரு நிலையே நம்ம ஒண்ணும், அது ஒரு நிலையே, நீ இதுதான் மனோலய நாசனிட்டுலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லயம் வந்து கலையிறதுக்கு பேர் தான் மனோநாசம். அப்படியே மனோலய நாசத்துக்கு ஒரு உதாரணங்கள் சொல்லணும்னு சொன்னா, இன்பம் வந்தா இன்பம் கலையிற நிலை, துன்பம் வந்தா துன்பம் கலையிற நிலை, அப்படிதான் சொல்லிட்டே இருக்கணும். மொழிய மனோலய நாசம், மனோலய நாசத்துக்குன்னு சொல்லி தனியா ஒரு உதாரணிட்டே ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா லிபரேஷனுக்கு நீங்க தனியா ஒரு விளக்கம் எப்படி கொடுக்க முடியும்? என்னென்னலாம் வருதோ வர்றதெல்லாம் ஓடிடுதுங்கிறதான் சொல்ல முடியும். மொழிய வேற, அது ஒரு ஓடுற தன்மை தான், அது ஒரு ஓடுற தன்மையை தான் அது மீன் பண்ணுது. எது எதெல்லாம் அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, என்னென்ன வருதோ அது ஓடும். ஒரு தண்ணியா இருந்தா தண்ணி ஓடுது, ஒரு திரவம் வேற ஏதாவது திரவம் இருந்தா திரவம் ஓடுது, ஒரு காற்றுனா காற்று ஓடுதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி, இது எல்லாமே வந்ததெல்லாம் தோண்டி தோண்டி வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு பயம் வந்தா பயம் மறைஞ்சு போயிடுது, வருத்தம் வந்தா வருத்தம் மறைஞ்சு போயிருது, மகிழ்ச்சி வந்தா மகிழ்ச்சி மறைஞ்சு போயிருதுன்னு சொல்லி, இப்படி மறைறதா வந்து நாசம்னு சொல்றோம். அது லயம், அந்த மனோநாச நிலைங்கிறது பெர்மனண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க தூங்குறது நல்லா உங்களை மறந்து தூங்குறது கூட மனோலய நாசம் கிடையாது, அது கூட லயம் தான். அது ஓகேங்க, ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்றேன், ராஜ் ரேகா. நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், அட்மிட் பண்ணிட்டு வாங்க பேசலாம். வேற யாராவது கேள்வி கேட்க இருந்தா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு என்னோட புரிதலை மட்டும் நான் சொல்றேன். ஒரு முறை எனக்கு புரிஞ்சுக்கிட்டனான்னு எனக்கு தெரியல. ஓடும்போது மூணு ரெக்கைகள் இருக்கு, நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த ஸ்டெம் வந்து தெரியாது, ஓடும் போதுதான் அந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது மாதிரி ஒவ்வொரு இமோஷனும் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் போதுதான் அதோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஓபன் ஆகும். அண்ட் அதுதான் மனோலய நாசம். அதுதான் எனக்கு புரியுது, கரெக்டா ஐயா? இல்ல, அந்த உதாரணத்தை கூட அது ஏதோ ஒண்ணு கான்ஸ்டன்டா ஒண்ணு இருக்கிற மாதிரி, அந்த ஃபேனுடைய ஸ்டெம் வந்து இருக்குதுங்கிறத மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, அது கூட ஏதோ பெர்மனண்டா இருக்கிற மாதிரி தானே ஒரு ஃபீலிங் நமக்கு தருது. அப்படி பெர்மனண்டா எதுவுமே கிடையாது. ஓகே, எதுவுமே பெர்மனன்ட் இல்ல. அண்ட் மனசு, நாமளே வந்து நான்ங்கறதே வந்து ஐங்கறதே ஒரு தாட் தான். சோ அப்ப அந்த ஐங்கற தாட்டே வந்து மனசு தான். அப்போ எல்லாமே மனசா தான் வடிவெடுக்குது. ஆமா, அப்ப எல்லாமே லயம் தான். அண்ட் எது அப்ப வந்து அது பிரேக் ஆகுதோ அது மனோநாசம். அது நம்ம அது விட்னஸ் பண்ண முடியாது. ஆமா, அது வந்து மனோநாசம்ங்கிறது வந்து ஒரு இயக்கம் தான் சொல்லணும். மனோலயம் தான் வந்து ஏதோ ஒரு பொருள்னு சொல்லலாம். ஒரு பொருள், பிறகு அந்த பொருள் வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள போயிருது, பொருளா ஆகுது, பிறகு இயக்கத்துக்குள்ள போயிருது, அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கடல்ல எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அலை இருக்குன்னு சொன்னா அலை தான் நமக்கு பிரதானமா தெருது, ஆனா அது கடல்ல உள்ள ஒரு பகுதி தான், வந்து வந்து போகுது. அப்படியே அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த அலை மாதிரி வர்றதெல்லாம் அந்த லயம். அப்புறம் அந்த அலை கலைஞ்சு போய் மற்ற இதாயிருது, டோட்டாலிட்டி ஆயிருது. அந்த டோட்டாலிட்டின்னு சொல்லி அங்க சொல்ற மாதிரி அங்க ஒண்ணும் நம்ம எதையாவது ஃபீல் பண்ணோம்னு சொன்னா அதுவுமே ஒரு லயமா தான், ஒரு அலையா தான் மாறிடும். அது கலையும் போது நம்மளே அதுவாயிடும். இல்ல, கலையும் போது நம்ம அதுவாகிறது இல்ல. நீங்க சொல்ல போனான்னு சொன்னா, அந்த அலையா இருக்கும் பொழுதுதான், அந்த லயமா இருக்கும் பொழுதுதான் நாம அதுவா மாறுறோம், ஏதோ ஒரு சேப்புக்கு வரோம்.
நாம எதையாவது ஒரு ஷேப் எடுத்தா மட்டும்தான் நாம இருக்கிறதே நமக்கு தெரியும். ஆனா நினைச்சேன்னா அந்த ஷேப் வந்து அந்த ஷேப்ல தங்க கூடாது, அவ்வளவுதான். அது வந்து கலைஞ்சு போயிட்டே இருக்கணும். விடுதலை பெற்ற நிலைன்னு எந்த இடத்தையுமே எந்த இடத்துலயுமே பற்றி பிடிக்காத ஒரு நிலைன்னு சொல்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இங்க நான் சேலம் பக்கத்துல வெனந்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, நீங்க சொன்னீங்க மனோலய நாசத்துக்கு உதாரணங்கள் எதுவும் இல்ல, நிறைய மனோலயத்துக்கு தான் நிறைய இருக்கு, மனோலய நாசத்துக்கு. ஆனா ஒரு ஒரு லயமும் கலைஞ்சது, அது கலைஞ்சதுக்கு அப்புறம் தானே இன்னொரு லயம் வரும். அப்ப ஒரு ஒரு மனோலயமும் ஒரு ஒரு மனோலய நாசம் தான். அதான் ஒவ்வொரு லயமே வந்து கலையுது பாத்தீங்களா, அப்படிங்கும் போது அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது லயத்தை கலையுதுங்கிறதான் சொல்ல முடியும். இப்ப வந்து இப்ப லயத்துக்கு வந்து பயம் வருத்தம்னுட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். லய நாசத்துக்கு வந்து பயம் கலையிறது வருத்தம் கலையிறதுங்கிறே அப்படியே அந்த லயத்தோட இணைச்சு இணைச்சுதான் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில சொல்றாருன்னு சொன்னா நம்ம லிபரேஷன் சொல்றோம். லிபரேஷனுங்கிறது அதான் மீனிங்கே, அதுதான் லிபரேஷன் சொன்னா எல்லாத்தையும் அதுபோக்கில் விடுறதுங்கிற மீனிங் தான் அது. அதே மாதிரி அப்படித்தான் சொல்ல முடியும். லயத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தன்னையே இப்போ வந்து பயமா இருக்கு, வருத்தமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, நல்லா தூக்கத்துல இருக்கிறேன், சமாதி நிலையில இருக்கிறேன் நீட்டு சொல்லி எதையாவது ஒரு ஒரு உதாரணங்கள் சொல்லலாம். இப்படி இப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி லயத்துக்கு சொல்ல முடியாது. வேணா நீங்க சொல்லி பாருங்க. இல்லைங்க, அது அப்போ இது வந்து ஒரு இயக்கம்னு சொன்னீங்க, இது வந்து தானா இயங்குற இயக்கமா இல்ல நம்ம இயக்குறது? ஏன்னா மனோலயங்கிறது நான் நேரடியா பாக்குறேன். இப்போ ஏதாவது நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னா அது நான் செய்யறதும் இருக்கு, தானா நடக்கிறதும் இருக்கு. லயநாசங்கிறதுங்கய்யா? இல்ல, அது லயநாசங்கிறது மனதினுடைய இயக்கம் தானே. மனதினுடைய இயக்கமே அலையை ஏற்படுத்துறதும் அலையிலிருந்து விடுபடுறதுமா தான் இருக்குது. அப்போ இது ஒரு மனதினுடைய இயக்கம் தான், எல்லாமே மனதினுடைய இயக்கம் தான். அந்த மனமும் அந்த லயமும் மனதினுடைய இயக்கம் தான், அந்த மனோலய நாசமும் மனதினுடைய இயக்கம் தான். சரி, மனசு அது தானா இயங்குதா எப்படி இயங்குதா? அப்படிதானா இயங்குது? நாம இயக்குறது இல்ல, அது நம்ம அது அதுவா தானே இயங்குது. லயமும் அதுவா தான் வருது, மனோலய நாசமும் அதுவா தான் வருது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அந்த லயத்தை பிடிச்சு வைக்கிற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். இல்லைன்னா லயத்திலேயே மீண்டும் மீண்டும் லயத்திலே இருக்கணுங்கிற எண்ணம் வரும். நமக்கு விரும்பு விடணுங்கிற எண்ணம் எப்போ வரும்னு சொன்னா மோசமான லயம் வரும்போது லயத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும். அப்படி அந்த எண்ணம் வராலுமே அதுவுமே ஒரு லயம் தான், அது வந்து லயத்துக்கு விரோதமா தான் இருக்கும். அந்த லய நாசத்துக்கு விரோதமானது தான். எந்த எண்ணங்கள் வந்து வேணும்னாலும் அந்த விடுதலைக்கு விடுறதுமானதுதான், வேண்டாம்னாலும் விடுதலைக்கு விடுறதுமானது. நன்றி ஐயா, நன்றி. ஓகே, மலை உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க விஜய்? வணக்கம் ஐயா. வணக்கம். முன்னாடி கேட்டவரோடதுதான் நானும் கேட்க வந்தேன். அதாவது நீங்க வந்து அந்த கடந்து போறதுதான் வந்து நாசம்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்ம அந்த ஐம்புலன்களால பார்க்கும்போது அதுவாவே மாறறது வந்து லயம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு தெளிவுபடுத்தி கேக்குறேன். ஒரு ரோஜா பூவே பாக்குறோம்னு சொன்னா அந்த ரோஜா பூவாவே மாறிடுறோம். மேலும் மேலும் அந்த ரோஜா பூவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது அழகுல மயங்கிட்டே இருக்கணும்ங்கிறதுல வந்து இல்லாம கடந்து போறது நீங்க மனோலய நாசம்னு சொல்றீங்க. புரிதல் கரெக்டாயா? ஆமா, அத கடந்து போறதுங்கிறத விட அது முடிஞ்சிருது. அந்த இது அந்த இதுக்கு அது கலைஞ்சு போயிருது. அந்த ஒரு எதையோ ஒரு இடத்துல நீங்க உறைஞ்சு போய் இருக்கிறீங்க, அந்த உரை நிலையில இருந்து இலக்க நிலைக்கு வந்துடுறீங்க. ஒரு உரை நிலையில இருந்து திரவ நிலைக்கு வந்துடுறீங்க, அது நாசம்னு சொல்றேன். கடந்து போறதுன்னு சொன்ன கடந்து போறதுன்னு சொன்னா ஏதோ அதுவும் ஒரு செயலுங்கிற மாதிரி ஆயிருது. இது அப்படி கடந்து போறதுங்கிறதையும் எடுத்துக்கிடலாம், பட் இருந்தாலும் அது அதுக்கு கலைஞ்சு போகுதுங்கிறது, கடந்து போறதுங்கிறத விட கலைஞ்சு போறதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருந்த மாத்துறது. இப்போ கலைஞ்சு போறதுன்னா இப்போ இது வந்து உதாரணத்துக்கு இது வந்து இப்ப பார்த்தோம், பார்த்ததா மாறினோம், கேட்டோம், கேட்டதா மாறினோங்கிறத தாண்டி இப்ப எண்ணங்களா வரும்போது ஒரு ஒரு சிந்தனைகள் நமக்கே அது பிடிக்கல, இல்ல ஒரு கவலை வர்றது பிடிக்கலங்கும் போது அந்த இடத்துல மனோநாசம்ங்கிறது வந்து எதை எடுத்துக்கிறது ஐயா? அந்த இடம் கொஞ்சம் புரியல. இல்ல, அதாவது நீங்க எந்த பிடிக்கலன்னு சொல்றது கூட ஒரு மனோலயம் தான். இப்ப நம்ம பிடிக்கலங்கும் போது என்னன்னு சொன்னா அதுல நீங்க ஒரு போராடுற தன்மைக்கு வந்துடுறீங்க. நீங்க ஏதோ ஒரு வகையில அதை
கையில எடுத்து போராடுறீங்க. கையில எடுத்து போராடுறீங்கன்னு சொன்னாலே அங்க லயம் ஏற்பட்டுருது. இது சொல்ல போனான்னு சொன்னா அது அது ஏங்கிறத அது அதுபோக்கில் விடுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சரணாகதி நல்லதான் அது. அது அதனுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையுமே அந்த லயத்துக்கே சுதந்திரமா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுட்டுங்களேன், கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு லயத்துக்கு எதிராக இன்னொரு லயம் வந்து டிமாண்ட் பண்ணாம அதுவும் கூட அந்த சரணாகதி அடைகிறதுங்கிறது கூட இன்னொரு லயம் தான். நீங்க உங்களுடைய லயத்துக்கு எதிராக இன்னொரு லயம் வராம அந்த லயத்தை அது மட்டுமே வரும் பொழுது ஒவ்வொரு லயமும் தானாவே வந்து தானாவே மறைஞ்சு போயிருது. இது நீங்க எதையாவது கடந்து போகணும்னு நினைக்கிறது கூட அதை அப்புறப்படுத்தணும் இதுல மாட்டிடக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட இன்னொரு லயத்தினுடைய கோரிக்கை தான். அது கோரிக்கை வச்சாலே அது என்ன வரலாம், அங்க லயம் தான் ஃபார்ம் ஆகுது. நன்றி ஐயா, புரிந்தது ஐயா, நன்றி. நெக்ஸ்ட் அனிதா, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ கலைஞ்சி போறது வந்து திட நிலையிலிருந்து திரவ நிலை அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னீங்க. இப்போ இது மாதிரி மனோலயம் வந்து நாசம் ஆகி 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 அது ஸ்டேஜ் நடந்துகிட்டே இருக்குமாங்க ஐயா? இப்போ இது வந்து ஒரு செயல் வடிவுல, அதாவது நீங்க அதை வந்து பழையபடி நீங்க பொருளாங் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே என்னன்னுன்னா மாறிடுது இல்ல. இப்போ ஒரு லயம் வந்து இன்னொரு லயமா மாறும் பொழுதே அங்க ஏற்கனவே அது கலைஞ்சுதான் அடுத்த லயமா மாறுது. அதுதான் இயற்கையானது. சரிங்க ஐயா. இப்போ இதுல அதுல வந்து ஒரு செயல் இருக்குதுன்னாங்க ஐயா, அந்த செயல்ல இப்போ நமக்கு லயம் ஆயிருக்கும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம விலகிடுறோம், இது வந்து இது தாண்டி போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அந்த செயல் முடியறது வரைக்கும் அது ஏதோ ஒரு உணர்வு கொடுத்து நம்ம லயத்தோட பாதிப்புல இருக்க வைக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஐயா? இல்ல அதான் மொத்தத்துல நீங்க வந்து இப்ப வந்து மனோலயத்தை விட மனோலய நாசம் தான் முக்கியமானது. மனோலயம் வந்து எப்பவுமே நம்மளை முடக்கி போட்டுரும், மனோலயத்திலிருந்து விடுபடணுங்கிறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிறகு நம்ம வந்து இதுல இருந்து இங்க முடங்கி கிடக்குல இருந்து விடுபடுறதுதான் நம்ம வந்து லிபரேஷன் சொல்லி சொல்றோம். லிபரேஷன் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம் பாத்தீங்களா, ஞானம்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம எதுலையுமே லாக் பண்ணக்கூடாது, எங்கேயுமே மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறையுமே வந்து அந்த லிபரேஷனுக்கு தான் பிரதானமாயிரும். இந்த லயத்துக்கு வந்து பிரதானமான முக்கியம் நேச்சுரலாவே குறைஞ்சு போயிடும். அப்போ சொல்ல போனான்னு சொன்னா செயல் உருவாகுது அப்படின்னா அந்த செயல் வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அங்க வச்சுட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அந்த செயல் தானாவே நடக்கும்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து தானான செயலையே கொண்டு வந்துடும், நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல நம்ம வெளியில வந்துடணும், அந்த கலைதலுக்கு வந்துடணும். அப்படித்தானுங்க? நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. உமாபதி, நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வேற யாராவது செயல்கள் கேட்க விரும்புறேன் ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். உமாபதி அன்மியூட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம், நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஒண்ணு இல்லையா, இந்த மனோ இயக்கத்துல மனோலய நாசமும் மனோலயமும் மனோலய நாசமும் மாறி மாறியே வந்துருச்சு, நம்மளுடைய முயற்சி ஏதாவது இருக்கா? இல்லை, உங்களுடைய முயற்சிங்கிறது மனோலயத்தினுடைய முயற்சி தான். லயத்தினுடைய முயற்சி வந்து லயத்தினுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்க வேண்டியது லயத்தினுடைய ஒரு கடமை. இப்ப நம்ம வந்து ஞானம் அடைய வேண்டியது நம்முடைய கடமைங்கிற மாதிரி ஞானம் அடைய வேண்டியது யாருடைய கடமைன்னு சொன்னா அந்த மனோலயத்தினுடைய கடமை தான். மனோலயத்தினுடைய கடமை வந்து தன்னுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டதுன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய லயத்தை வந்து நிரந்தரப்படுத்துறதுக்கோ அப்புறப்படுத்துறதுக்கோ அது போராடாது. வாங்க. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க யோகானந்தன் பேசுங்க ப்ளீஸ். யோகானந்தன் நீங்க, அவர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. கேள்விகள் யாராவது கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் எ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஐயா.
யோகானந்தன் திருப்பி வந்திருக்காரு ஐயா, அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க உங்க பேசுங்க, நீங்க ஐயாட்ட நீங்க இயர்போன் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தா எடுத்து போட்டு பேசுங்க. ஐயா கேக்குதா? ஒவ்வொரு லயமே வந்து ஒரு வினாடி நேரம் தான் இருக்கும். இப்ப நாம வந்து ஒரு சந்தோஷம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னு சொன்னா வினாடிக்கு முன்னாடி புதுசுதான். நாம வந்து ஏதோ ஒரே சந்தோஷம் தான் 10 நிமிஷத்துக்கு கண்டினியூ ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அங்கேயுமே மனோலயமும் மனோநாசமும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வகையில நாம ஒரு ஏதோ ஒரு ரினியூவல் கொடுத்துட்றோம், அல்லது நல்ல சூழ்நிலையை நினைச்சு நினைச்சு நம்ம அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரினியூவல் பண்றதுனாலதான் அது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி நம்ம ரினியூவல் பண்ற ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணிருந்தோம்னா, துக்கத்திலையும் வருத்தத்திலையுமே கூட ரினியூவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ரினியூவல் பண்ற ப்ராசஸே தவறானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மனோலயம் மனோநாசம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த லயோனிட் நான் மனோலயம் நாசனிட்டு ஒன்று ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாம போயிருது. அதனால அப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதையும் நீங்க நோட்டீஸுக்கு எடுத்துக்கிடணுங்கிறக்கா தான் நம்ம அந்த டாபிக். சிங்கப்பூர் சரி சரி சொல்லுங்க. இந்த மனோ லயம் மனோ நாசம் நல்லா விளக்க இருந்ததுயா? இல்ல எனக்கு படிச்சதுல இருந்து ஒரு சந்தேகம், ரமணர் வந்து இத மனோ லயத்தை வந்து குறிப்பிடுறப்போ அத இடத்தை எரிக்கிறப்போ ஒரு தடியை யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி வந்து அதை தூண்டி விடுறதுக்காக பயன்படுத்துற டைம்ல அது லயமா இருக்கு, மனோ லயமா இருந்துட்டு அப்புறம் அதுவும் எரிஞ்சு போயிடும், அது மனோ நாச நிலை அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சேன். முன்ன இப்போ வந்து அதை எப்படி அதை கொஞ்சம் வச்சுட்டு இங்க எனக்கு அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. அப்போ மனோ நாசங்கிற ஒரு நிலைக்கு போக வேண்டியதா, இல்லைன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமா? மனோ நாசம் இருந்துட்டே இருக்கும், ரெண்டுமே வந்து மாறி மாறி இயங்குறதா இயக்கம் அப்படிங்கிற புரிதல் இருந்தா மட்டும் போதுமா? அது இப்ப நம்ம கான்செப்ட் படி அப்படி மாறி மாறிதான் இருக்குதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். மனோலயங்கிறது தற்காலிகமா வினாடிக்கு முன்னாடி புதுசா தான் இருக்குது, நாம வந்து அதை பிடிச்சு வைக்கிறதும் வேண்டியதில்லை, விரட்டி அடிக்கிறதும் வேண்டியதில்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒரு செயல்பாடு மனசுக்குள்ள இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரமணர் வந்து என்ன கான்டெக்ஸ்ட்ல சொன்னாருங்கிறத அது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துப்பேன். ஏன்னா ரமன் நானும் ஒரு காலத்துல ரமணரை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ படிச்ச மாதிரி நினைவு இருக்கு எனக்கு, என்ன அது இன்னும் சரியா ரீகலெக்ட் பண்ண முடியல. அதனால இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணாலும் பண்ணிடலாம். அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மனோ லயம்னா என்ன, மனோ நாசம்னா என்னங்கிறத நம்முடைய நம்முடைய டெர்மினாலஜியில அது எதை மீன் பண்ணுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம நம்ம தொடர்பான விளக்கங்களுக்கு நல்ல பயனுடையதா. ரொம்ப நல்லது. ஓகே அனிதா, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் ஐயா. மறுபடி ஒரு கேள்விங்க ஐயா, இப்போ மனோ லயத்துல ஏதோ பய உணர்வுலயோ
ஏதோ ஒரு உணர்வுல வந்து சிக்கி இருக்காங்க, நமக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல ஒரு செயலை அவங்க செய்து முடிக்கிறதுக்கு அவங்களால செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அத அவங்க லயத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்து அந்த செய்ய வைக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாமா? அந்த நேரத்துல என்ன சொன்னா அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வருவாங்க, இல்ல நம்ம அதை அப்படியே விட்டுணுமாங்க? இது இயற்கையோட மாற்றம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த செயலை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம விலகினுமா? இல்ல, இது வந்து அடுத்தவங்களுடைய புற வேலைகள். புற வேலைகள்ங்கிறது அது அடுத்தவங்களுக்கு எப்படி செயல்படணும்ங்கிறத இருதான். அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அகம் புறம்னு பிரிக்கிறத நம்ம. சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சரியா, யார் எந்த கேள்வியும் இல்ல. சரி, நம்ம கேள்வி நாளைக்குதான் கேள்வி நாள். அதனால இப்ப இன்னைக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முக்கியமான டாபிக் வந்து காலையிலேயே முடிஞ்சு போச்சுது. அது சம்பந்தமான கேள்வி கூட நம்ம நாளைக்கு கேட்டாதான் சிறப்பாக இது பண்ண முடியும். ஏன்னா முக்கியமான டாபிக் புரிய வேண்டியது எல்லாமே இன்னைக்கு காலையில உள்ள ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்ததுதான். நாளைக்கு நம்ம அகம்புறம்ங்கும் பொழுதுதான் இது ஒரு பகுதி அது ஒரு பகுதி அப்படின்னா டோட்டல் ஹோல் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு டோட்டலா மீட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு பார்சியலா கேள்வி கேட்டு பார்சியலா பதில் சொல்ற மாதிரி தான் ஆயிரும். அதனால நம்ம கேள்வி பதில் நாளைக்கு வைக்கிறதான் சிறப்பு. அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஓகே.